ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டி டாக்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நேற்றைய தருணத்திலேயே கிரிக்கெட் அரங்கில் நடந்த ஒரு வித்தியாசகரமான செயல். மன்கட் முறையிலே இருந்து வாபஸ் வாங்கிய லிட்டன் தாஸ் மிக பெருமிதத்துடன் கொண்டாடுகின்ற கிரிக்கெட் ரசிகர்கள் என்று நேற்றைய தினத்திலேயே மனதை நிகழ வைத்த பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி தலைவரின் செயல் பற்றியதாகத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம். பார்ப்பதற்கு முன் நீங்கள் இன்னும் வெட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினத்திலே நியூசிலாந்து மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதிய இரண்டாவது ஒருநாள் போட்டி இடம்பெற்றிருந்தது. ஒரு கட்டத்திலேயே மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடியிருந்தார் நியூசிலாந்து அணிக்காக வந்து இந்த இஸ் சோதி என்கின்ற சுழற்பந்து வீச்சாளர். மிகச்சிறப்பான முறையிலே அவர் துடுப்படுத்தாடி கொண்டிருந்த வேளை 45.3 ஓவரிலே வந்து துடுப்படுத்தாடி கொண்டிருந்தவர் வந்து ஃபேர்குசன் மறுமுனையிலே நின்று கொண்டிருந்தார் இந்த இஸ் சோதி. அதே நேரத்தில் பந்து வீசிக் கொண்டிருந்த ஹசன் மஹமூத் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டிலே நின்று கொண்டிருந்த இஸ் சோதி கிரீசினை விட்டு மூவாக அவரை அப்படியே ரன் அவுட் செய்கிறார். இதன் காரணத்தினால் மன்கட் முறையினூடாக ஆட்டம் விளக்கம் செய்யப்பட்டிருந்த இசோதி பெவிலியன் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த வேளை மீண்டும் அவரை உள்ளே அழைக்கிறார் இந்த அணித்தலைவரான லிட்டன் தாஸ் அவர்கள். இந்த மன்கட் முறையினை வாபஸ் வாங்கியிருந்த லிட்டன் தாஸ் உடனே சோதியினை அழைக்க இசோதி பந்து வீச்சாளரான ஹசன் மஹமூட்டை அப்படி அணைத்தபடியே மீண்டும் துடுப்படுத்தாட களம் காணுகிறார். இந்த அடிப்படையில் இவ்வாறான செயல் மூலமாக பங்களாதேஷ் அணியின் அணித்தலைவரின் பண்பினை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் உலக கிரிக்கெட் ரசிகர்கள். இந்த அடிப்படையில் நேற்றைய தினத்திலே இந்த மன்கட் முறையினை வாபஸ் வாங்கியிருக்கின்ற லிட்டன் தாஸ் மற்றும் ஹசன் மஹமூட் பற்றி உங்களது கருத்து இதோடு இவர்கள் இத்தகைய செயல் காரணமாக நேற்றைய தினத்திலே மிகச்சிறப்பானதொரு கிரிக்கெட் பண்பினையும் நேற்றைய தினத்திலே கிரிக்கெட் ரசிகர்கள் அடையாளம் கண்டு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நேற்றைய தினத்திலே மன்கட் முறையினை வாபஸ் வாங்கிய லிட்டன் தாஸ் பற்றி உங்களது கருத்து இதோடு நேற்றைய தினத்திலே ஆட்ட நாயகனாகவும் மாறியிருந்தார் குறித்த சோதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அடிப்படையில் இந்த செயல்கள் பற்றிய உங்களது கருத்து எல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். நீங்கள் வெட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். நன்றி மக்களே.